விருதுநகர் மாவட்டம் இங்கே வரைக்கும் இருக்கு இல்லை கடைசி. இது எந்த யூனியன்? நரிக்குடி யூனியனா? நரிக்குடி யூனியன். நரிக்குடி யூனியன். பஞ்சாயத்து வர்றது? பஞ்சாயத்து வந்து திருச்சுழி நரிக்குடி, திருச்சுழி தாலுகா நரிக்குடி யூனியனில் வரும். யூனியன் வீரசோழனா வேற ஊரா? வீரசோழன் தான் இது. ஓகே, இப்போ கிணறு பக்காவாக இருக்குது, வாட்டர் லெவல் கீழே போனதுனால இதுதான் பிரச்சனை. இப்போ போர் எங்கெல்லாம் போட்டிருக்கியா? உங்கள் கைக்கு நேரம். ஆ, அது ஒன்று. அது டெப்த் எவ்வளோ போட்டீங்க? டெப்த் இந்த 500 அடி சார். எழுதி வச்சுருக்கேன் பாருங்க. 500 அடி போட்டிருக்கீங்களா? கேசிங் பைப் எத்தனை இருக்கு நீங்கள்? அவுட்ரு கேசிங் பைப்பு. கேசிங் பைப்புனா பிவிசி கேசிங் பைப் தான் சார். அவர் போட்டு நம்ம சரி, இல்லை ஹார்ட் ராக் ஏரியா தான். என்ன 510? இதுதான் 510. 510 அடி. தண்ணி எத்தனை வந்துச்சு? தண்ணி வந்து 385 வந்துச்சு சார். 385 இல்லை. அது வரைக்கும் புகையாவா போச்சு? ஐநூற்றி அஞ்சு அடி. 350 அடிக்கு இளம் கரும் பாறை. சரி, 350 மணல் பாறை. 300 அடி இளம் பாறை ப்ளஸ் தண்ணீர் நீர்மட்டம். 400 அடி இளம் பாறை தண்ணீர். 420 அடி கடும் பாறை மணல் பாறை தண்ணீர். 420 இமம் இளம் கடும் பாறை. யாரு ரிப்போர்ட்டா? இவர் வந்து அக்ரிகல்ச்சர். அவர் வந்து ரெண்டு எழுதினாரு. ஓகே ஓகே. அது தண்ணி வந்தது அதில் அந்த அடிதான். ஆமாம் ஆமாம். எத்தனை இதெல்லாம் 250 போட்டிருக்காங்க, எத்தாப்பில் போட்டதெல்லாம். சரி, அதெல்லாம் தண்ணி வருது. ஆனால் ஒரு சொட்டு என்ன ஃபால்ட்னு சரியா தெரியல, அதுக்கு கொஞ்சம் நீரோட்டம் பாருங்க. இதில் நெல்லிலாம் நல்லா வருது சார். நெல்லியில் வந்து போட்ட மணிக்கிற. ஆனால் நெல்லிக்கு வந்து என்னென்ன கரண்ட் சப்ளை இல்லாமல் இந்த 400 மேலே அந்த சொல்கிறாங்களே அது மேலே போனால் தான் இதாகுது. அந்த இப்போ பாற கடுமையான பாறை தான் வந்திருக்குன்னா? கடுமையான பாறைனா எப்படி சார்? நல்லதான் எப்படி வரக்கூடாது? அப்படியா? தண்ணி இல்லாத பாறை தான். ரொம்ப ஃபைன் டஸ்ட்டாக வந்திருக்கு. இது போட்டு ரொம்ப நாள் ஆச்சு சார். ஒரு 3-5 வருஷம் இல்லை? 5. இது நீங்கள் வாங்கும் போதே இருந்த போர். இதில் இது எத்தனை இன்ச்சு மோட்டர் கிடக்கு தெரியல, ஒன்றும் தெரியல. அந்த 400 மேலே வந்தால் தான் ஓடுதுன்றாங்களே. 5 HP தெரியல. இந்த உள்ள பேனல் இருக்கு பாருங்க. இது பாருங்க ஐயா, இது குளங்கள்லாம் போட்டிருக்காங்க சரியா. பைப்பு கீழே வந்து ஸ்லாட்டர் பைப் இறக்கி சுற்றி வர குளங்கள் போட்டிருக்காங்க. அதனுடைய மிச்சம் தான் இங்கே வெளியே கிடக்கு. சரி, பெப்பிள்ஸ் அவுட்ரு பைப் அதிகமாக இறக்கியிருக்காங்க. நீங்கள் அங்கே எதுவும் இறக்குற மாதிரி தெரியல, புரியுதா? சில டெப்த்துக்கு கீழே தண்ணி வந்த பிறகு பிளெயின் கேசிங் பைப் இறக்குனா தண்ணி வராது. அப்படி ஓட்ட போட்டு வெறுபடியே ஓட்ட போட்டு இறக்குனாலும் மண் சரிஞ்சு விழுந்துடும். இதை நீட்டாக ப்ராப்பராக செஞ்சுருக்காங்க. ஆமாம், அந்த குளங்கள் இங்கே வர வேண்டிய தேவையே இல்லை. இந்த போரு நல்லா ப்ராப்பராக செஞ்சுருக்காங்க. அந்த முதல்ல வச்சுருந்தவராக தான் சொல்லலாம். தோட்டத்து மேலே ஒரு ஈடுபாட்டில் தான் உருவாக்குனது, காலி இடத்த தான் உருவாக்குனது. அவன் ரொம்ப இதான் அதான் அதே கிடந்த ஆள், பிரசிடென்ட் ஆகல ஆள். இது வந்து என்ன, எது 7 HP கிடக்கா? இது 5 HP நினைக்கிறேன். 500 மேலே அதுதான் 7 HP. 5 HP தொடர்ந்து ஓடுது. ஆனால் ஓடுது. அதான் கரண்ட் அந்த 400 மேலே அந்த வோல்டேஜ் வந்தால் ஓடுது. நைட்டு நல்லா வருது கரண்ட் எல்லாம் சப்ளை வரும்ல, அந்த டைமில் நல்லா வரும். எத்தனை ஹெச்பி சாரி எவ்வளோ டெப்த்து போட்டிருக்காங்க தெரியுமா? அது தெரியல சார். 350-400 சரியா தெரியல சார். ஓகே, இப்போ இங்கே இருங்க சார். இப்போ இந்த இடம் வந்து இப்போ புதுசாக உருவாக்கினாங்க. ரெண்டு போர் நான் வந்து ஒரு போய் மிஞ்சி போனால் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி போட்டுருப்பாங்களே எனக்கு தெரியல. சரி, இதில் வந்து ஒன்றும் இல்லை, உணர்ல போட்டிருக்காங்க. தண்ணி கம்பெனி வந்து தண்ணி வந்து 5 நிமிஷத்துல எத்தனையோ அடி தண்ணி வருது. எப்படின்னா கொஞ்ச நேரத்தில் வந்து எத்தனையோ 5000 லிட்டரில் ஃபுல்லாக வேகமாக தண்ணி வருது. இதே ஒரே சரமாக தானே சார் இருக்கும். கிழக்கு மேற்கு ஒரே சரம் வரும். நம்ம தோட்டம் அங்கிட்டு இருக்கா? இதோட முடியுது. அது வேற தோட்டம். இப்போ அந்த சரங்க வருதான்னு பார்ப்போம். இப்போ இருக்குல்ல, இப்போ புதுசாக போட்டது. நீங்கள் நாங்கள் கிட்டத்தட்ட 40 வருஷமாக ராயபுரம். 50 வருஷம் நீங்கள் இதே இது அங்கே நான் சொன்னோம்ல, பரங்கி மலை அந்த ஏரியாவை சார் தாமஸ் இவங்க இருக்கிற பல்லாவர் சைடு அங்கெல்லாம் ஒன்று தண்ணி வராது. தண்ணி வராது. எங்கள் அப்பா அங்கே அவங்களாம் வந்து போய் நான் சரங்க. நீங்கள் அதனால தான் அந்த சைடை போல ராயபுரம் தண்ணி நல்லா இருக்கும்னு சொல்லி எங்கள் அப்பா கிட்டத்தட்ட 40 வருஷமாக அங்கேயே இருந்தார். தாம்பரம் ஏரியா மேடவாக்கம் சில பகுதி வேலைச்சேரண்டிய சில பகுதியெலாம் தண்ணி வர. ஆமாம், யூடியூப் லைவ் இல்லை, இதை வீடியோ எடுத்து அதுக்கு பிறகு வந்து நான் பேசக்கூடாது. பேசுங்க. ஐயோ, அது வேணாம், குரல் தெரியும்.
நம்ம உள்ளதை உள்ளபடி ரெக்கார்ட் பண்ணணும், அதான் நோக்கம். ஏன்னா இதில் உள்ள அப்படின்னா தான் இதனுடைய நன்மை தீமைகள் எல்லாம் தெரியும். இப்போ வந்து இங்கே உள்ள ஆளு தான் அபிராமத்தில் ஆளை கூட்டு வரேன்னாப்புல, நேற்று இந்த 1000 ரூபாய்க்கு வந்து நமக்கு பல லட்சம் செலவு பண்ணி இருக்கு. வந்து எனக்கு வந்து இஷ்டம் இல்லை. இந்த இதில் ஒரு ஈசான மூலம் கொடுப்பாங்க, இல்லைன்னா இந்த முக்களை கொடுப்பாங்க. ஏன்னா பண்ணுறோம், தண்ணி வரணும், காசு செலவு பண்ணுறோம், அங்கேருந்து வரேன். இப்போ சென்னையிலேருந்து நான் வந்து 4 நாள் வந்து கிடக்குறேன் இங்கே. விட்டு இதில் வருமானம் உண்மையிலே கிடையாது, எங்களுக்கு மாதம் மாதம் செலவு தான். இது விவசாயங்கிறது ஒரு ஆத்ம திருப்தி, அவ்வளோதான். ஆமாம், அவ்வளோதான். வந்து பெரிய சூதாட்டம். நீங்கள் சொன்ன மாதிரி இளநீ அங்கே வந்து குடிக்க காயை குடிக்கலாம். ஆமாம், அது நம்ம நகர வாழ்க்கையில் எந்திர வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இது வந்து ஒரு சுதந்திரமாக இப்போ இங்கே தான் ஃபீல் பண்ணுவீங்க. இது வந்து ஏர் ஃப்ரெஷ்ஷாக. ஆமாம், காலையிலேருந்து அதுதான் சுத்தமான காற்று. சென்னையிலேருந்து நான் 10-15 வரைக்கும் தான் எழுந்திப்பேன். இங்கே 6 மணிக்கு ப்ரொமோஷன் வேண்டாத காரணம் தான், ஏன்னா ப்ரொமோஷன்னா அந்த சென்னையில் தான் இருக்கணும். அந்த வாழ்க்கையை நான் விரும்பலை, இயந்திரமான மயமான வாழ்க்கையை விரும்பலை. காலையில் எழுந்திரிச்சு வெளியே போனோமா, இப்படி காட்டை சுற்றணுமா, மக்களுக்கு நீராதாரம் உள்ள இடத்த உருவாக்கணுமா. ஆமாம் ஆமாம், அது இந்த ராமநாதபுரம் கடற்கரை சூப்பராக இருக்கும். இப்போ 50 மீட்டரில் 2 ஊத்து கண்டுபிடிச்சி அடையாளம் வச்சுருக்கோம். சரி, அதில் 1st அடையாளம் வந்து நம்ம ஏற்கனவே ஓடிட்டு இருக்கிற நம்ம போர்வல் சேரை தான் பிடிக்கும். சரி, ஸோ அதில் தண்ணி ஓடுது, இதுவும் தண்ணி இருக்க மாதிரி அதே சரத்தில் காமிக்கு. இப்போ சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்கா, ஜியாலஜி. ஜியாலஜி மீன்ஸ் நான் சொன்னது வெஸ்ட் டு ஈஸ்ட் இப்போ ராக் அமைப்புன்னு. சரி, கரெக்டாக அதுக்கு நேராக அது கிழக்க நேராக கிழக்க அந்த போர் இருக்கு, ஓடிக்கிட்டு இருக்கு. நமக்கு ஊத்தும் அந்த இடத்துல இருக்குது, நல்ல அகலமான ஊத்து அது. இப்போ 2nd ஊத்து ஏறக்குறைய அதே மாதிரி தான், கொஞ்சம் அதை விட கொஞ்சம் தான் சுமார். இப்போ அதே ஓடிக்கிட்டு இருக்கிற போர் ஊத்துலேயே இன்னொன்று போடவா அல்லது புதுசாக ஒன்று போடுவாங்கிறது தான் அப்புறம் முடிவு பண்ண போகிறோம். இப்போ அதை விட இதில் பெட்டராக அமைஞ்சிட்டு நம்ம இங்கே போட போகிறோம். சரி, இப்போ நமக்கு வேலை இதோட முடியுது. அந்த இருக்குது. ஆமாம், நீங்கள் போகுதுல. ஆமாம், நம்ம அங்கிட்டு போய் அங்கேருந்து அப்படியே எடுத்துருவோம். அப்போ இந்த பாறை வந்து ஒரே பாறை தானே? ஆமாம், இது ஃபுல்லாக ஒரே பாறை தான். அப்போ இது இருக்குது. அப்போ இதுக்கிட்ட அது போகிறேன், இது இந்த இதுலேருந்து போய் நேராக போய் அப்படி. ஆமாம், இங்கே போய் அங்கேருந்து மெஷர்மெண்ட் எடுத்துருவோம். சரி, ரைட். இந்த மரத்துக்கு நேரத்தை. ஆமாம் ஆமாம் ஆமாம். நல்ல ஹெவியாக தண்ணி உள்ளதெல்லாம் எப்படி சார் நல்ல டார்க் வரும்? நான் உங்களுக்கு அதிக தண்ணி வந்த ஒரு ரிப்போர்ட்டும் காமிக்க, அங்கே பாளையங்கோட்டை யூனியனில் ஒரு இடத்துல வந்துச்சு. அது ஏற்கனவே எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் மீட்டர் வச்சு நான் கண்டுபிடிச்சி கொடுத்தது தான். 85 அடிக்கெல்லாம் போரே போட முடியல. 8-inch இருக்கெல்லாம் வச்சு ட்ரை பண்ணி பார்த்தா முடியல. அவர் அதே மாதிரி எனக்கு ஊற்ற ஒன்று கண்டுபிடிச்சி தரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டார். அப்போ இதை வச்சு பார்த்தா பல இடங்களை வச்சு பார்க்கும்போது ஒன்றும் அமையலை. அந்த நான் ஏற்கனவே உருவாக்கி கொடுத்த அந்த போர்வெல்ட்ட இதை வச்சு ரீடிங் எடுத்தேன், அந்த ரிப்போர்ட் வந்திருக்கு. அந்த மாதிரி ரிப்போர்ட்டும் அவர் இடத்துக்குள்ள வேறு எங்கேயும் அமையலை. அன்னைக்கு ஒரு 5 இடம் பார்த்தோம், அமையலை. சரி, 100 நாள் பார்ப்போம்னு வந்தாச்சு. இது 3rd ஸ்கேன் நடக்கு. 2nd ஸ்கேனில் எந்த பாயிண்ட்டுமே அமையலை. இந்த ஏரியாவில் பாறை அமைப்பு, அதாவது நீரோட்டங்கிறது மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வடக்கு தெற்க ஒரு நெடுக ஸ்கேன் பண்ணாலே போதும் ஒட்டுமொத்த இடத்தையும். இந்த ஏரியா பாறை அமைப்பு நீரோட்ட கோடி எல்லாமே தெரிஞ்சிடும். இப்போ நம்ம 3rd ஸ்கேன்ல ஒரு மேல் ஊத்து மட்டும் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆமாம், கிராஸ் பண்ணாத. இது 4th ஸ்கேன் நடந்துட்டு இருக்கு. இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எங்கிட்டு மரம் தான் ஃபுல்லாக போகும். ஆமாம், மரம் பார்க்கவே பரிதாபமாக இருக்க சார். அங்கே வந்திருக்க மாட்டாங்களோ. அது வந்து ரொம்ப விரும்பி செய்யணும். நம்ம ஒரு மரத்தை கூட்டி போட்டு போயிடுவாங்க போல இருக்கு சார். இதில் ஆர்வம் உள்ளவங்களும் வைங்க,
என்ன இப்போ இவர் வயசானவர் விவசாயம் பண்ணவர் இந்த பசுமையை பார்த்தா ஆர்வம் வரணும் ஆசை வரணும் ஒரு மரத்தை ஒரு ஊருக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா சார் வாங்குறது இன்னைக்கு வரைக்கும் நாங்க வாங்கி 5 வருஷம் ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் ஒரு மரம் உருவாக்கம் இது அவங்க இடம் தான் ரோட்டுக்கு இந்த சைடில் இருக்கு இது 5வது ஸ்கேன் நடந்துகிட்டு இருக்கு அவங்க நிற்கிற இடத்துல டிரான்ஸ்மிட்டர் இருக்குது இங்கே ரிசீவர் இருக்குது 4வது இடம் ஸ்கேனில் ஒரு இடம் அமைஞ்சிருக்கு 50 to 100 மீட்டருக்குள்ளே ஒரு ஊத்து நல்ல ஊத்து அமைஞ்சிருக்கு 5வது இடத்துலையும் ஒரு பாயிண்ட் அமைய வாய்ப்பு இருக்குது